வணக்கம் நேர்களே, இன்றைக்கு யூடியூப்பில் ஃபேமஸாக இருக்கின்ற வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி இந்த சேனலை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோங்க. எத்தனையோ படித்த இளைஞர்கள் இன்றைக்கும் வேலை இல்லாமல் தான் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டோரி அவங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி என்ன தான் இந்த சேனலை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி இந்த சேனலில் வர முதியவர் பெயர் ஆறுமுகம். இவர் திருப்பூரை சேர்ந்தவர். இவருக்கு வயது 60. இவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க, மணிகண்டன் மற்றும் கோபிநாத். இவங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இந்த டீமோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜ்க்கு போய் லைவாக நான்வெஜ் எப்படி குக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது தான் இவங்களோட ஒர்க்கே. இவங்க இதுவரைக்கும் 113 வீடியோ இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டிஷ் இவங்க லைவாக குக் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன், சிக்கன், ஃபிஷ், ப்ரான் மற்றும் எக்கறி. ஸோ இந்தமாரி பல வகையான வெரைட்டிஸை லைவாக குக் பண்ணி வீடியோ எடுத்து இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, இந்த சேனல் நம்பர் ஆஃப் வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் ரொம்ப கம்மினே சொல்லாங்க. இந்தியாவில் 25%, வெளிநாடுகளில் 75% வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இந்த சேனலுக்கு அப்படின்னு சொல்லலாங்க. கமெண்ட்ஸில் செல்லமாக இவரை டேடி அப்படின்னு கூட அழைக்கிறாங்க. எந்தெந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்சிகோ, கலிஃபோர்னியா, கனடா, இந்த மாதிரி பல நாடுகளிலிருந்து இவருக்கு கமெண்ட்ஸ் குவியுது அப்படின்னு சொல்லலாம். செல்லமாக டேடின்னு கூட எல்லாருமே அழைக்கிறாங்க. சரிங்க, எவ்வளோ தான் மணி ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் வியூஸை வச்சு கூகுள் ஆட்சென்ஸ் அவங்களுக்கு அமௌண்ட்டை க்ரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணதுலேருந்து முதல் மாதமாக, அதாவது முதல் மாதம் அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் க்ரெடிட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8000 ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அமௌண்ட்டு க்ரெடிட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்த மாதம் 45,000, அதாவது 45,000 க்ரெடிட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்த மாதம் 1,05,000 க்ரெடிட்டாக இருக்குங்க. அதுக்கு அடுத்த மாதம் 3,10,000 க்ரெடிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு அமௌண்ட் க்ரெடிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் ஒரு சர்வே எடுத்து பார்த்ததில் 60 lakhs அண்ட் அபோ, அதாவது 60 லட்சத்துக்கு மேல் சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்கும்போது கண்டிப்பாக யாருமே பொறாமல் பட மாட்டாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஷ்டப்பட்டு லைஃப்பில் எப்படி முன்னேறுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த ஸ்டோரி ஒரு எக்ஸாம்பிளாக கண்டிப்பாக இதை கேட்குற எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. சரி, ஓகேங்க. யார் மூலியமாக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு ஆறுமுகம் அவருடைய மகன் கோபிநாத் மூலியமாக தான் இந்த சேனலை ஆரம்பித்து இருக்காங்க. கோபிநாத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் 5 இயர்ஸாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்காரு கோபிநாத். அதுவும் அசிஸ்டன்ட் டைரக்டராக பல படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த கோபிநாத். என்னென்ன படங்களுக்கு இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றான், பசங்க, அஞ்சலி, அன்னியன், இந்த படங்களுக்கு இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி இருக்காருங்க. ஆறுமுகம் இவர் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே இவரை கண்டுக்க மாட்டாங்க, ஒரு மதிக்காத ஒரு ஆளாக தான் இருந்திருக்கார். எப்படியாவது நம்ம அப்பாவை ஃபேமஸ் ஆக்கணும் அப்படின்னு நினச்சி உருவாக்கின ஒரு சேனல் தான் இந்த வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி. கோபிநாத் சொல்லியிருக்காரு ரீசண்டாக, நான் மணி ஏர்ன் பண்ணேன், இந்த சேனலை நான் ஓப்பன் பண்ணல, எங்கள் அப்பாவை எப்படியாவது நான் ஃபேமஸ் ஆக்கணும் அப்படின்ற எய்மோட தான் இந்த சேனலை நான் ஆரம்பித்தேன் அப்படின்னு ரீசெண்டாக கோபிநாத் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டோரி ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் நான் நம்புகிறேங்க. அது மட்டும் இல்லாமல் படித்து முடித்த இளைஞர்கள், வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்கள், அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு சான்ஸ் கேட்டு பல வருடமாக அசிஸ்டன்ட் டைரக்டராக இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது புதுசான ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிச்சு பண்ணணும் அப்படின்னு நினச்சா, நீங்களும் என்ன பண்ணலாம், யூடியூபில் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம், மணி ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, படித்து முடித்த இளைஞர்கள், வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்கள், நீங்கள் டெக்னிக்கலி ஸ்கில், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்களும் என்ன பண்ணலாம்,
வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோஷாப் எப்படி பண்ணணும், அதில் என்னென்ன டூல்ஸ் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோ மூலமாக போட்டு மணி ஏர்ன் பண்ணலாம். ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இருக்கவங்க ஒரு வெப்சைட் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது வீடியோவை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், அப்லோட் பண்ணுறோம், அது மூலயமா நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். கண்டிப்பாக இந்தமாதிரி நினைக்கிறவங்க இனிஷியேட் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.